கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா, ஆகஸ்ட் 4. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி 2 தீமோத்தேயு 2:24-25. தேவ ஜனங்களில் சில சத்தியத்தை பிறருக்கு எடுத்துரை வரும்போது சில காரியங்களில் அதிக அளவுக்கு சுயநம்பிக்கை உள்ளவர்களாக பேசி தேவ பலனை நம்பாமல் தங்களையே நம்பி இதனால் பல தீமைகளை தங்களுக்கு வருவித்துக் கொள்வதுண்டு. சாந்த குணம் தேவனுடைய பார்வையில் ஓர் ஆபரணம். சத்தியத்துடன் இது இணைக்கப்பட்டது. சத்தியத்தை நாம் பேசும்போது எவ்வளவு பலத்துடன் பேசினாலும் கோபம் கொள்ளாமல் சாந்தத்தோடும் பணிவோடும் தேவன் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாக போதிக்க வேண்டும். கேள்வி முறையிலான போதனை மிகவும் பலமுள்ளதாக காணப்படுகிறது. 1 தீமோத்தேயு 3:2 என்பதே. ஆமேன்.